வாழ்க்கையில பல சாதனையை பாக்குறவங்க மத்தியில கல்யாணத்தையே சாதனையா பாக்குறவங்க தான் 90s கிட்ஸ். அந்த வரிசையில நம்ம பார்க்க போற சாதனையாளர் அண்ணன் திருச்சி புடி. என்ன போற கம்பீரத்தை பாருல, தலையில வந்ததுடா. அதெல்லாம் மாச கடைசியில மேரேஜ் வச்சதால அக்கவுண்ட்ல இருக்க 1000 ரூபாயும் எடுத்துட்டு போய் பணம் ரிட்டர்ன் பணம் தலகணும்னு எதுவுமே இல்லாம திருச்சி கிளம்பணும். போற வழியில மேல்முருத்தூர் முறுக்கு வாங்கி இறக்கிட்டு அதை டிரைவரோடையும் பகிர்ந்துட்டு அண்ணா ஒரு மூவி ஸ்பூஃப் பண்ணலாமான்னு கேட்டேன். சொல்லு தம்பி என்ன பண்ணும். எங்கேயுமே போதும் கிளைமேக்ஸ் சீன் மட்டும் ஒரு ஷாட்டு பூஜையை முடிச்சு நைட்டு 1 மணிக்கு ஒரு கடைக்கு வந்தோம். மாமியார் வீட்டுல முதல் நாள் மட்டும் மாப்பிள்ளை எப்படி கவனிப்பாங்களோ அவ்வளவு அன்பா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து திருச்சி ஃபுட்டி அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு இரவு கழிச்சு கட் பண்ணா மார்னிங் மேரேஜ். சில்லா சர்ச்சில் மீட்டிங்ல பாதியும் என்ன இருந்தாலும் மீதியும் சேர்ந்த மாதிரி அற்புதமான மேரேஜை பார்த்தோம். அங்க இருந்து கட் பண்ணா ரிசப்ஷன் போய் பணமோ இல்ல ரிட்டர்ன் பணமோ இல்லன்னு யோசிக்கும் போது தலிவா பிக் ஃபேன் தலிவா கண்டென்ட்லாம் சான்ஸே இல்ல. போ டேய் உண்மைதானே சொல்ற. சரி இரு 500 ரூபாய் இந்த விஷயத்தை யார்ட்ட சொல்றாரா? என்ன சகோபி கேட்ட? எங்க தாத்தா மேல தவம் பண்ணி சொல்றேன். இந்த விஷயத்தை உள்ள தவறவர் யார்ட்டயும் சொல்ல மாட்டேன். சூப்பர்டா சூப்பர்டா இந்த 500 ரூபாய் ஏடா 500 ரூபாய் இருக்கு யார்ட்ட சொல்லியா? என்ன சகோபி கேட்ட? எங்க பெரியப்பா மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன். இந்த விஷயத்தை உள்ள தவறவர் யார்ட்டயும் சொல்ல மாட்டேன். எப்படியோ பேசி பணத்தை ரெடி பண்ணிட்டு மனமேடைக்கு முந்தி போவாம ஃபர்ஸ்ட் பந்தி போலாம்னு பார்த்தா ஃபுட்பிளாகர்ஸ் எல்லாரும் பந்திக்கு முந்தி உட்கார்ந்திருக்காங்க. பந்தல கட்டற மயில் இவன் பறந்தையா தான் ஜெயிலு பந்திய பக்கற பாலா பாய் கரிசி போட்டு வந்தோல்ல. டேய் இங்க வா ஒரு ஜோக் சொல்றேன். இன்ட்ரோவர்ட்டா இருக்கறதால ஃபுட்பிளாகர்ஸோட மெர்ஜாவும் பிரியாணியோட மெர்ஜ் ஆயிட்டேன். தலப்பா கட்டிக்கு தங்கச்சி பேய் மாதிரி சம டேஸ்டா இருந்து பிரியாணி கூடவே சிக்கன் கறி ஃபிஷ் ஃப்ரை ஐஸ்கிரீம்னு அற்புதமாக இந்த மன மக்களை வாழ்த்துகின்ற பெரிய மனசை யாருங்கோ தலைவரு திமிங்கலம் தானங்கோ. எல்லாரும் ஹாப்பியா குரூப் போட்டோ எடுத்துட்டு பெப்பா ப்ரோ இன்ஃபர்மேஷன் ப்ரோ ஸ்மோக்கி ப்ரோன் ஒரு பக்கம் ஆட குடாலிக் ப்ரோ ஒரு பக்கம் வாசிக்க நானும் மத்த பிளாகர்ஸ் வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். கண்டென்ட்ல குறை இருந்தாலும் மனசுல குறை இல்லாம எல்லாரும் ஹாப்பியா கிளம்பணும். மொத்தத்துல இந்த கல்யாணம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா திருவிழா ஆக்கலான்னு திருச்சிக்கு வந்து இப்ப திருச்சி போற நெக்ஸ்ட் ட்ரிப்ல பாப்போம். ரெண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க என்னோட அடுத்தையும். அப்புறம் மொய் பணம் யாராவது தரணும்னு நினைச்சா கமெண்ட்ல நம்பர் தரேன் போட்டு விட்டுருங்க. நக்கு செத்த பையல.